ஓம் உத்திஷ்ட மகா கணபதியே நமக. இன்று 21/2 ஞாயிற்றுக்கிழமை, திதி நவமி திதி. இந்த திதிகளில் அஷ்டமி நவமினா சுபகாரியங்கள் செய்கிறதில்லைன்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமினா 8, நவமினா 9. இந்த 8 என்ற எண் வந்து சனிக்குரிய எண்ன்றதுனால, சனி பகவானுக்குரிய எண்ன்றதுனால கொஞ்சம் சுபகாரியங்களை தவிர்க்கிறார்கள். அஷ்டமி போச்சு, நவமியில் செய்யலாம், என்ன காரணம்? அது 9. இப்போ 9 செவ்வாய்க்குரிய கிரகம், எண்கணிதப்படி செவ்வாய்க்குரிய கிரகம். அப்போ செவ்வாய் வந்து செய்யலாம், 9 நம்பரில் செய்யலாம்ங்கிற ஒரு அருமையான நிலை இருந்து கொண்டு இருக்கிறது. நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், மிக அருமையான நட்சத்திரம், சுபகாரியங்களுக்கு பயன்படக்கூடிய நட்சத்திரம். இன்று வாஸ்து பற்றி சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாஸ்து மனிதனுக்கு மிக உன்னதமான ஒன்று, அதை காலப்போக்கில் மறந்து விட்டார்கள். ஆனால் மீண்டும் வாஸ்து ஒரு உன்னத நிலையை இப்பொழுது அடைந்திருக்கிறது. இன்று அதிகமான மக்களுடைய விருப்பம் என்னவென்றால், நல்ல வீடு கட்டி வாழணும், உன்னதமான வீடு கட்டி வாழணும், மகிழ்ச்சியான வீடு கட்டி இருக்கணும், பெரிய அளவில் இருக்கணும், கார் கூட வீட்டுக்குள்ளே போகணும், அந்த அளவுக்கு ஒரு இந்த வீட்டிலே ஒரு வீடு கட்டுவதிலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்குது மக்கள் மத்தியிலே. ஆனால் அந்த அமைப்பு சரியாக இல்லாவிட்டால் அந்த வீட்டினுடைய பலன் குறைந்து நாளுக்கு நாள் ஒரு பிரச்சனைகளையோ அல்லது ஈடு செய்ய முடியாத இழப்புகளை உண்டாக்கிவிடும் என்பது ஒரு ஆய்வு கருத்து. வீடு கட்டுகின்ற ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ, அதை சரியாக கட்ட வேண்டும், சரியான அளவீடு இருக்க வேண்டும், சரியான இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்பதிலே நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இப்போ ஒரு இடம் போய் பார்க்குறோம், வாஸ்துக்கு வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம், இடம் வாங்கலாம்னு நினைக்கிற முன்பாகவே அந்த இடத்துல போய் நிற்கிறோம், 4 திசையிலும் திரும்பி பார்க்குறோம், சுற்று என்ன அமைப்பு இருக்கிறது, சுற்றுப்பகுதியிலே என்ன இருக்குது, கோயில் இருக்குதா, மசூதி இருக்குதா, புத்து இருக்குதா, ஓடை இருக்குதா, ஆறு இருக்குதா, குளம் இருக்குதா, குட்டிச்சவர் இருக்குதா, இப்படி பல விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். அதன் பிறகே அந்த நிலத்தை நாம் தேர்வு செய்ய வேண்டும். இது ஒரு அடிப்படையான கருத்து. அதையெல்லாம் விட்டுறோம், நாம் எதோ போனோம், வேகமாக ஒரு இடத்த வாங்கணும், வீடு கட்டணுன்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அது தவறான ஒரு முடிவு. இப்போ அளவில் பார்த்தீங்கன்னா புரோக்கர் சொல்கிறார், ஈசானி நீண்டு இருக்குது, மிக உன்னதமான இடம். வீடு என்று சொன்னால் நீண்ட சதுரமாகவோ அல்லது சதுரமாகவோ இருக்க வேண்டும். எந்த மூலை நீளவும் கூடாது, மீளவும் கூடாது, அதில் நாம் சரியாக இருக்க வேண்டும். அவர்கள் தேவைக்காக அவங்க நமக்கு ஏதாவது ஒரு கருத்தை, தவறான கருத்தை சொல்லுகிறார்கள் என்பதை உணர வேண்டும். அதே போல் வீட்டை சுற்றி இடம் விடுகிறோம், காம்பவுண்ட் விடுறோம் அப்படின்னு நினைக்கும்போது, மேற்களையும் தெற்களும் குறைவான அளவே விட வேண்டும். மேற்கில் குறைஞ்சிருக்கணும், தெற்கிலையும் குறைஞ்சிருக்கணும், வடக்கு கிழக்கு நீண்டிருக்கலாம், எவ்வளோ இடம் வேணாலும் விட்டுக்கலாம். ஏன்னு கேட்டால் நம்ம திருப்பி வளரக்கூடிய ஒரு இடம், மேலும் மேலும் கட்டிடங்களையோ எதையோ அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு வீட்டிற்கு கிழக்கு வடக்கு மட்டுமே, தெற்கு மேற்கும் கூடாது, நீளக்கூடாது, தெற்கு மேற்கில் இடம் கிடைத்தால் கூட வாங்கக்கூடாது, இதெல்லாம் தெளிவாக இருக்கணும், அழுத்தமாக இருக்கணும். பிரதான வீட்டிற்கு தெற்கும் மேற்கும் எந்த விதமான கட்டடங்களோ புழக்கமோ இருக்கக்கூடாது. ஒரு மாட்டு செட்டு போட்டுக்கிறது, இந்தாண்ட ஒரு கட்டை முட்டை கொண்டு போட்டு அடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறது. அதை நன்கு உணர்ந்து செயல்பட வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி, கிழக்கில் ஈசானியத்தில் தண்ணி தொட்டி இருக்கணுன்றது ஒரு பொதுவான கருத்து.
ஆனால் அங்கேயே ஒரு பாத்ரூம் போட்டுக்கிறது. இது என்ன விதத்தில் சரி, ஈசானியம்ன்றது ஒரு கடவுளுக்குரிய இடமாகவோ அது தூய்மையாக இருக்கிற இடமாகவோ நம்ம கருதுகிறோம், அது சுமையில்லாத இடமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பாத்ரூம் தேவையா, என்ன அதில் உங்களுக்கு பிரச்சனை? போட்டாச்சு. அதே மாதிரி வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா தோட்டத்தில் கிணறு அக்னியில் இருக்குது, வீடு வாயு மூலையில் இருக்குது, குபேர மூலையில் இருக்குது, அல்லது ஈசானியத்தில் இருக்குது. இது வந்து சரியான விதி வாஸ்து அமைப்பு இல்லை. கிணறு இருந்தால் வீடு கட்டாயமாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும், பார்த்து தான் செய்யணும். கிணறுக்கு தென்மேற்கில் வீடு அமையணும். இப்போ போர் போடுறோம்னா கூட என்ன சொல்லுவோம், வடகிழக்கில் போர் போடுவோம். அதே மாதிரி தென்மேற்கில் வீடு அமையணுன்றது ஒரு பொது விதி. அப்படி அமையக்கூடிய வீடுகள் மிக உன்னதமாக உச்சதமாக இருக்கும், உச்சம் பெறும் என்று சொல்லுவார்கள். மாற்றி அமைச்சோம்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் இழப்பீடுகள் ஏற்படும், அந்த குடும்பத்தினுடைய நலிவு ஏற்பட்டுவிடும். அதை நீங்கள் ஆய்ந்து பார்க்கும்போது சரியாக தெரியும். அந்த மாதிரி வீட்டில் வாரிசுகள் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குடும்பத் தலைவன் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல இடங்களில் பார்க்குறோம், பார்க்கும்போது நமக்கு என்னடா இப்படி என்ன அடிப்படையில் வீடு கட்டினாங்க, இவ்வளவு நல்லா கட்டியிருக்கிறாங்களே என்றெல்லாம் தோணும். அதனால் அதை நீங்கள் புத்தக வாயிலாகவோ அல்லது ஜோதிடர்கள் மூலமாகவோ அல்லது வாஸ்து நிபுணர்கள் மூலமாகவோ அதை சரி செய்து புத்தகத்தில் படித்து கூட பண்ணலாம். நீ போய் ஒரு வாஸ்துக்காரனு கூப்பிட்டு அவனுக்கு ஃபீஸ் கொடுக்குறதுக்கு சங்கடமாக இருந்தால் நீங்கள் புத்தகங்களை வாங்கி படிக்கலாம், அந்த அமைப்பின்படி கூட நீங்கள் வீடு கட்டலாம், அது மிக உன்னதமாக இருக்கும். கட்டாயமாக தோட்ட வீடு என்று சொன்னால் பார்த்து தான் கட்டணும். ஊருக்குள்ள வீட்டில் அந்த பிரச்சனை அதிகம் வர்றதில்லை. தெருக்குத்துன்னு சொல்கிறான். கருத்து வேறுபாடுகள், தெருக்குத்துனால் எப்படி இருக்கணும், மூலக்குத்து, தெருக்குத்து, கோயில் இருக்குது, மசூதி இருக்குது, ஏதாவது ஒரு காரணம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதை வீடு கட்டக்கூடியது நாம் வாழக்கூடிய ஒரு இடம், நீண்ட நெடுநாள் வாழக்கூடிய ஒரு இடம், அதை நாம் சரியாக செய்யணுன்றதில் உடன்பாடு இருக்கணும். நல்லா கட்டியிருப்பார், ஆனால் ஒரு நாலஞ்சு வருஷம் நல்லா விற்கிறார். ஆனால் உள்ளே போய் பார்த்திங்கன்னா வாஸ்து இல்லை, மணியடி இல்லை, என்ன செய்கிறது, ஏமாந்து வாங்கிட்டேன்னா மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாற்றி தான் வாழணும். அவங்க கட்டிட்டவங்க சரியாக கட்டினாங்க, அதனால் அவங்க விற்றுட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு மனநிலையை நம்ம வரணும். மிக இந்த வாஸ்து என்பது ஒரு உன்னதமான விஷயம். மனிதன் வாழக்கூடிய இடத்தை மிக தெளிவாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்த நாம் தேர்வு செய்யும்போது மிக உன்னிப்பாக தேர்வு செய்ய வேண்டும். மற்றவர்களுடைய அச்சுறுத்தலுக்கோ அல்லது நிர்பந்தத்துக்கோ ஆளாகாமல் தெளிவான விஷயம் எதையாவது அதை நம்ம செய்யணும். நம்ம தேவைக்காக எதையாவது செஞ்சுக்கிறதுன்றது ஆகாது. எனக்கு இங்கே இது வேணும், அங்கே அது வேணும், ஸ்லாப் வேணும், அது வேணும், இங்கே அல்மாரி வேணும், இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் வந்து உள்ள நுழையும். அதெல்லாம் நீக்கி மிக அருமையான ஒரு இடத்தை தேர்வு செய்து வீடு கட்டி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்கன வாழ்த்தி, அடுத்து 12 ராசிக்குரிய பலனை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அருமையான நாள். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் எதிர்பார்க்குறது லாபத்தை. 1 ரூபா போட்டால் 100 ரூபா கிடைக்குமா அப்படின்றது தான் லாபம். 1 நெல் வச்சா 100 நெல் வருமா அப்படின்றது தான் லாபம். 1 தென்னங்காய் நட்டோம்னா 1000 காய் காய்க்குமா அப்படின்றது தான் லாபம். அந்த மாதிரி ஒரு அருமையான நாள், உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாள், மிக உன்னதமான நாள். ரிஷபராசி என்பர்களே, இன்று நீங்கள் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய நாள், அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள். இது மிக அருமையான நாள். அன்பு தான் ரொம்ப முக்கியம் மனிதனுக்கு. அன்புக்கு உண்டோ தாள் அப்படின்னுவான், அன்புக்கு மூடியே கிடையாது. அதில் ஒரு பெரிய விஷயம், அன்புக்கு வந்து நிலை அதாவது இவ்வளோ தான் அன்பு செலுத்த முடியும்னு இல்லை, அதுக்கு ஒரு மூடி போட்டு மூட முடியாது. அது எவ்வளோ வேணாலும் அன்பு செலுத்தலாம், அது நமக்கு உயர்வை தரும், திருப்தியை தரும், மகிழ்வை தரும். மிதுனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வரவு வருகின்ற நாள். அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரவு, இப்போ நீங்கள் வியாபாரத்தில் இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு லாபம் கிடைக்கலாம், இல்லை விவசாயம் செய்கிறவங்களுக்கு அவங்களும் ஒரு லாபம் கிடைக்கலாம்,
வேறு ஏதாவது காய்கறி வாங்க கூட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது தேங்காயை குறைஞ்ச விலைக்கு கொடுக்கலாம், இது ஒரு லாபம் தானே. இப்படி ஒரு அருமையான ஒரு நடைமுறை சிக்கலை உண்டாகும், ஒரு அருமையான நாள். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சற்று செலவு தரக்கூடிய நாள். சிறு சிறு விஷயங்களில் சிறு சிறு செலவுகள் வரலாம், அது சாதாரண விஷயந்தான். அதை பெருசாக எடுத்துக்காமல் ஒரு கச்சிதமாக இருந்து வீண் விரயங்கள் செய்யாமல் பாதுகாக்க வேண்டும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மம் என்றாலே கோபம். சிம்மராசிக்காரர்கள் கோபப்படுவார்கள் என்று சொல்வார்கள், பதட்டப்படுவார்கள் என்று சொல்வார்கள். அதுபோல் இன்று உங்களுக்கு கோபம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். சிறு விஷயங்களுக்கு கோபம் வரும், கோபத்தை பெரிதாக்க வேண்டாம், கோபத்தை கட்டுப்படுத்துங்கள், மிக உன்னதான வாழ்க்கை அமையும். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக அசதி ஏற்படும். அசதி என்றால் உடலில் அசதி வரலாம், உள்ளத்தில் கூட அசதி வரலாம், ஏதோ சரி போப்போம் ஒன்றுமே சரியில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாள். அதை சற்று கவனமாக இருந்து காத்துக்கொள்ள வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு நலம் தரும் நாள், மிக அருமையான நாள். நலம் என்பது பொருளாதார நலனும் கிடைக்கலாம், அல்லது உடல் நலமும் சொல்லலாம். உடல் நலம் இருந்தாலே எல்லா நலம் கிடைச்ச மாதிரி, அதனால் அந்த அருமையான நாள். விருச்சிகராசி அன்பர்களே, நிம்மதியான நாள் இன்று உங்களுக்கு. காலையிலே பார்த்தோன்னே இன்றைக்கி நிம்மதியாக இருக்குன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுகமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நாள். தனுசு ராசி அன்பர்களே, மறதி ஏற்படுத்தும். மறதி என்பது சகஜமாக வரக்கூடியது தான், இருந்தாலும் உங்களுக்கு சாதாரணமாக மறதி ஏற்படும். வெளியில் புறப்படும்போது பூட்டணுமா பூட்டலையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். வீட்டை பூட்டணுமா பூட்டலையா, பூட்டிட்டு தானே போவோம், சில நேரம் பூட்டாமல் கூட போயிடும். ஏன்னு கேட்டால் அந்த மறதியை நீங்கள் என்று எச்சரிக்கையாக ஒரு முறைக்கு இரு முறை மறதி வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும், அல்லது ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாள். ஒரு போட்டி, எந்த போட்டிக்கு போனாலும் உங்களுக்கு வெற்றி தரும். மாணவர்களாக இருந்தால் தேர்விலே வெற்றி பெறக்கூடிய நாள். தேர்வு எழுதும் போது இன்றைக்கி எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நாள். விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு அருமையான நாள், வெற்றி தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் அருமையான நாளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கும்பராசி அன்பர்களே, சாதனை படைக்கக்கூடிய ஒரு நாள். இவங்க சாதனை என்பது ரொம்ப கஷ்டம், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சாதனையை படைக்க வேண்டும். இப்போ நம்ம கடவுளை கும்பிட்றோன்னா கூட சும்மா போய் கடவுளை கும்பிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறது ஒரு முறையல்ல. நாம் செய்த சாதனையை கடவுளிடம் படைக்கின்றேன், அதற்கு மீண்டும் எனக்கு ஒரு சக்தியை கொடுக்க வேண்டும். கடவுளிடம் சக்தி கொடுக்கணும்னு கேட்கணும், நம்முடைய சாதனைகளை படைக்க வேண்டும் என்பது தான் கருத்து. மீனராசி அன்பர்களே, சாந்தமான நாள், மகிழ்ச்சியான நாள், கோபம் வராத நாள். யாராவது நாள் சொன்னால் கூட சரி பாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நாள், மிக உன்னதமான நாள். மீண்டும் தேவதை டிவி நேயர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றியும் பாராட்டியும் சொல்லும் தனுஷ் ஜோதிடர், வாஸ்து நிபுணர், அரூர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.